பாடகியான சுசித்ரா தனது முன்னாள் கணவர் கார்த்திக் குமார் குறித்து பரபரப்பு குற்றச்சாட்டு ஒன்றை மீடியாவில் முன்வைத்துள்ளார். முன்னணி பாடகியான சுசித்ரா அடிக்கடி சர்ச்சையில் சிக்குவதை வாடிக்கையாக வைத்துள்ளார். கடந்த சில ஆண்டுகளாக எந்த சர்ச்சையையும் கிளப்பாத இவர் தற்போது பூகம்பத்தையே கிளப்பியிருக்கிறார். இவர் அண்மையில் அளித்த பேட்டி ஒன்றில் பல நடிகர்கள் பற்றி அதிர்ச்சி அளிக்கும் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். தனது முன்னாள் கணவர் நடிகர் கார்த்திக் குமார் தன்பாலின ஈர்ப்பாளர் என குற்றம் சாட்டியுள்ளார். அதற்கு நடிகர் கார்த்திக் குமார் தற்போது பதிலடி கொடுத்து வீடியோ வெளியிட்டுள்ளார். இந்த வீடியோவில் தன்பாலின ஈர்ப்பு கொண்டிருந்தால் அதனை வெளியே சொல்ல தயங்க மாட்டேன் எனவும், பாலியல் தேர்வு தனிப்பட்ட விருப்பம் எனவும், நான் தன்பாலின ஈர்ப்பு உடையவனாக இருந்தால் அதை நான் தைரியமாக வெளியே சொல்லுவேன் என கூறியுள்ளார். மேலும் அதை மறைத்து வைத்து மற்றவருக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டேன் எனவும் தெரிவித்துள்ளார். தான் தொடர்ந்து சென்னையில் வருடந்தோறும் பிரைட் மார்ச்சில் கலந்து கொண்டு வருவதாகவும், தான் அது போன்று இருந்தால் அதை சந்தோஷமாக சொல்வேன், அசிங்கப்பட மாட்டேன் எனவும் கூறியுள்ளார். If I was homosexual, no, I would not be ashamed of being a homosexual. I would be very, very proud to be any kind of sexual on the gigantically glorious spectrum of sexuality that exists out there. I would not be ashamed. I would be proud. I would join a pride rally in my city, which I anyway will. All kinds of sexualities, join the pride rally and show that support. There's no shame anymore. There's just pride. Be proud. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.